ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சாய் விஜய். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, ரீப்ளை பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து ஃபேஸ்புக்லேயுமே வந்து மெசஞ்சரில் மெசேஜ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க, எதுக்குமே ரீப்ளை அதிகமாக பண்ண முடியல. நிறைய பேர் வந்து அழுது மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ எனக்கு இந்தமாரி ஆயிடுச்சு, ப்ரோ என்னோடய பழைய லைஃப் வந்து பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப அழுகையாக வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது பார்த்தனால. ஒரு ஃபீலை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது அது. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, வந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, சாரியா சாயிரியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது லைஃப்பில் எப்படி நடக்குது நடக்கட்டும், அப்பாவோட விஷயம். அண்ட் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ பற்றி எதனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் வீடியோவாக நீங்கள் வந்து எடுத்து எனக்கு சென்ட் பண்ணலாம். கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுறதீங்க, கால் போகாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய வீடியோஸை ஒரு நிமிஷம் வீடியோவாக இந்த வீடியோ பற்றி என்னுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைச்சீங்க, நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் அது மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நான் சாய் விஜய் அஃபிஷியல்ன்ற என்னுடைய யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அது உங்களோட பர்மிஷன் இருந்தால் வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஏன்னா வந்து எடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோ வேண்டாம் ப்ரோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து அனுப்புங்க. அண்ட் உங்கள் லைஃப்லேயும் இந்தமாதிரி ஒரு லவ் வந்திருக்குல்ல, இந்த மாதிரி கண்டிப்பாக ஆயிருங்க. எல்லாருக்குமே ஒரு மனுஷன் பிறந்தான் அப்படின்னா எப்படியாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக லவ்ன்றது வரும், வராமல் இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த லவ்வை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு, எந்த இடத்துல என்ன அடிக்கும் போது யாரால சிரிச்சிங்க, அப்படின்றதும் சொல்லுங்கள். அண்ட் ரியா அழுகும் போதுமே வந்து யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்க, நிறைய கமெண்ட்ஸு, ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன். இது வரைக்குமே நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறேன் ப்ரோ, எந்த வீடியோக்கும் லைக் பண்ணதில்லை, பட் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணி அழுதேன் அப்படின்னா அது உங்கள் வீடியோக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸும் படித்தேன். உங்கள் வீடியோஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் எப்போ வரும், அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, தொடர்ந்து இதேமாரி லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என் லைஃப்பில் நடக்கிறது அண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடுங்க நினைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, ரியா வந்த நல்ல நேரமாக என்னென்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண போகிறேன், அண்ட் அவங்களுமே வர சொல்லிருக்காங்க நம்மளை ஸ்டோரி சொல்ல போகிறேன் படம் பண்ணுறதுக்கு. அண்ட் இவ்வளோ கூடிய சீக்கிரம் அது ஓகே ஆகுமா எனக்கு தெரியல, பட் இருந்தாலுமே வந்து வர சொல்லிருக்காங்க, கண்டிப்பாக மீட் பண்ண போகிறேன். அதுவுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நான் படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது. அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.